அப்போ ஆல்மோஸ்ட் பிளேஸ்டுப்பா, நல்லா பண்ணியிருக்கேம்மா, நான் பாட்டுக்கு சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கேன், நீ வந்து உன்னுடைய இந்த கனவை இங்கே புதைச்சிடு அப்படின்னாரு. நம்ம அந்த படத்தில் வர மாதிரி இடி மின்னலெல்லாம் அப்படியே போட்டு வெடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னால் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியல, என்னோடய கரியரில் வந்து ஒரு பிரேக்கு. அம்மா படுக்கிறாங்க, நான் கரெக்டாக அவங்களுக்கு பெட்ஷீட் மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு ஃபோன் வருது, நீங்கள் திரும்ப நீ உங்களுக்கு என்ன வேணும். இடித்து தலையில் அடிபட்டு அப்பா அப்போவே கோமா போயிருக்காங்க. என்னோடய கம்பெனி பேர் வந்து விஷுதி லிங்க்விஸ்டிக் அகாடமி, லாங்குவேஜ் ரிலேட்டட் சர்வீசஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். என்னாலேயே முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், லைஃப்பில் எல்லாத்துலேயும் இருக்கும், கரியர்லேயும் இருக்கும், அதை விட்டுடாதீங்க. திருப்பி 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 அந்த விஷயத்த செய்யும்போது தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுறீங்க. உங்கள் மன உறுதியும் மன தைரியத்தையும் உங்கள் சுயமரியாதையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னைக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஸோ வணக்கம், நான் வர்ணிகா திருமேனி. நான் பேசிக்காக வந்து என்னோடய கரியரில் நான் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வந்திருக்கோம், இதெல்லாம் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்கு என்னுடைய அனுபவம் வந்து ஒரு நல்ல பாடமாக இருக்கலாம். என்னாலேயே முடியும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னாலேயே முடியும் அப்படின்னா உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். 2010 வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐ கம்ப்ளீட்டட் மை அனிமேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் அண்ட் எனக்கு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி ஒர்க்கும் கிடச்சிது, பட் அது ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டான்னு சொல்ல தெரியல. அப்பா கூட வந்திருந்தாங்க, ஹைதராபாத்தில் வந்து ஹைடெக் அப்படின்ற ஒரு கம்பெனியில் கிடச்ச ஒர்க் அது. ரொம்ப ஆசையாக போய் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வரேன். ரிட்டர்ன் வரும்போது அப்பா சொல்லிட்டாங்க, ஜாப் கிடச்சிதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பிளேஸ்டுப்பா, நல்லா பண்ணியிருக்கேம்மா, நான் பாட்டுக்கு சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கேன், நீ வந்து உன்னுடைய இந்த கனவை இங்கே புதைச்சிடு அப்படின்னாரு. நம்ம அந்த படத்தில் வர மாதிரி இடி மின்னலெல்லாம் அப்படியே போட்டு வெடிக்குது. இது வந்து எங்கள் அப்பா சொன்னப்போ என்னால் வந்து அந்த ஹைதராபாத் டு சென்னை ட்ரெயின் ட்ராவல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கொடுமையாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணோம், எஸ்பெஷலி வந்து எனக்கு அனிமேஷன் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு கிடச்சது என்னவோ வந்து அதை ஒத்து ஒரு ப்ரொஃபைலில் தான் ஒர்க் கிடச்சிது. பட் ஸ்டில் ஓகே, இதில் இருந்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கு மாறிக்கலாம், நம்மளுடைய பர்ஃபாமன்ஸ் காமிச்சா நமக்கு அந்த ஜாப் கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஆசையோடையும் கனவோடையும் கிளம்பி ஹைதராபாத் போயிட்டு கடைசியில் அது நிராசையோட திரும்பி வரும்போது எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் நீ முடிவெடுக்க போகிறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போயிருக்கவே வேண்டாமேன்னு எனக்கு ஹெச்ஆர்கிட்டேருந்து சரியான டோஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் என்ன பண்ணுறதுன்னு இருக்கிற உண்மையை எடுத்து நான் சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ட்ரைனிங்கில் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி தான் என்னோடய ட்ரைனிங் கரியர் வந்து ஆரம்பிச்சிது. வேண்டா விருப்பாக போயிட்டு நான் ஜாயின் பண்ண, எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்படியா துரத்தி விட்டுற மாட்டாங்களா, அப்பா எனக்கு வேலையை விட்டு துரத்திட்டாங்க, நான் திருப்பி ஹைதராபாத் போய் ஜாப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அப்பா அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆசையிலேயே டெய்லியுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இப்படியே ஒரு மாதம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு வந்து கான்டென்ட் ரெடி பண்ணுங்கள், புக்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் சொல்கிறாங்க. அனிமேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தான் என்னோடய ஜாப். ஆனால் ட்ரைனிங்கும் பண்ணணும், புக்ஸும் ரெடி பண்ணணும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நம்ம புக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம், அதை வந்து ஃப்யூச்சரில் வர ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போகிறாங்க, அதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், வாவ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ட்ரைனிங் வந்து பயங்கரமாக பிடிச்சி போச்சு. நான் அதுலேயே வந்துட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வர டைமில் அம்மா வாஸ் சிக். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஹைதராபாத் ஜாபே வந்து நான் அடம் பிடிச்சி போய் சேரணுன்னா போயிருக்கலாம். அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. சரி, அப்பா வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஏஜஸ் ஆஃபீஸ் அண்ட் அதனால ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க ஆடிட்டர் அப்படிங்கிறதுனால, பார்த்துக்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஸோ அதனால் ஐத்தோட நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பாக நான் உணர்ந்தேன். அதனால் நான் போகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னால் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியல, என்னோட கரியரில் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 months முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட பேனலில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், அவங்களோட ஷோ ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம், அப்படி இருக்கும், அப்படியே ரியல் டைம் அனிமேஷன் மூவி நீங்கள் பார்க்கும்போது அந்த என்ன ஒரு குவாலிட்டி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த லைட்டிங்லேருந்து அந்த ரிக் மூமெண்ட்லேருந்து வார்த்தைகளில் சொல்லி விவரிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கெலாம் போயிடுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக மேம் என்ன ஆச்சுடா, ஏன்டா இன்னும் அப்டேட் பண்ணல, எப்படி மேம் சொல்லுவேன், நான் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக சொல்லுவாங்க. உன்னோட ஷோரியில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, உனக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது, மேம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை மேம், அதனால் வேலை கிடைக்கல மேம், ஹெச்ஆர் ரவுண்டில் போயிடுச்சு, வரிசையாக எல்லாரும் அதே சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னது, இது புது கதையாக இருக்குது. ஹெச்ஆர் ரவுண்டில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் வந்து மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷில். ஸோ நான் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே,
இது ஒரு விஷயமே கிடையாது, நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டு ட்ரெயின் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒர்க் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தேன். பார்த்தா எனக்கு வந்து ஒரு 10 பேருக்கு நான் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்துனா எனக்கு ஒரு 6 to 7 அந்த 6 கூட வச்சுக்கோங்களேன், 6 to 10 ரேஷியோ வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது நம்ம வந்து பாஸ் பண்ணி அச்சீவ் பண்ணோன்னா நமக்கு ஒரு 100% ஹாப்பினஸ்னா, அதே ஒரு 6 பேர்கிட்டருந்து கிடைக்கும்போது 600% ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் என்னை என்ன பண்ண வச்சதுன்னா, சான்ஸே இல்லை, நம்ம வந்து வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் திஸ் சொசைட்டி, அதுவும் ஸ்டூடெண்ட் சொசைட்டிக்கு நம்ம அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா டெக்னிக்கலாக அவங்க எப்படியும் படித்து வந்துடுவாங்க, பட் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்ற வந்து நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் வெளியில் வந்து I was just thinking எனக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வேணும், என்னோட ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணணும், அதை நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், எனக்கு ஒரு 10,000 பேருக்காவது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி நிறைய எண்ணங்கள் ஆசைகள் மனசில் என்னை தூங்க விடாமல் என்னை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். பட் என்னோட சிச்சுவேஷன் தட் ஐ ஹாவ் டு டேக் அ பிரேக் அப்படிங்கிற மாதிரி, சரி ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை எப்படி நான் எடுத்துகிட்டு போக முடியும், நான் எங்கேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றப்போ, ஓகே நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, நம்ம புக்கெல்லாம் எழுதி வச்சிட்டோம், இப்படி தான் சொல்லி கொடுக்க போகிறோம், எல்லாமே தெரியும், பட் நமக்கு டெஸ்டிமோனியல்ஸ் வேணும். அப்போது நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறது 4 பேருக்கு எடுத்து சொல்லணும், அப்போ அட்வர்டைசிங் பண்ணணும், அட்வர்டைசிங் மட்டும் பார்த்தாது மார்க்கெட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நான் எங்கேருந்து போய் கற்றுக்கிறது, அண்ட் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் போய் இதை எப்படி கற்றுக்க முடியும், ஆல்மோஸ்ட் ஒரு 20-25+ தாண்டியாச்சு. ஸோ என்னை வந்து எங்கேயும் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி அது என்ன ஏதுன்னு எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 6 கழிச்சு ஐ கேம் அவுட் ஆஃப் த கம்பெனி, அண்ட் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் தான் ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் இன் ஹிந்தி வித்தின் 30 hours ஆஃப் டியூரேஷன். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து மனுஷங்களோட, நான் ரொம்ப நாள் மிஷின்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன், ஸோ மனுஷங்களோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அனிமேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வர ஸ்டூடெண்ட் வேறு, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, இவங்களோட தேவை வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆல் 5 fingers ஆர் நாட் சேம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, இன்டெலெக்சுவலி வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அப்புறம் அப்படியே நிறைய லெவல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான புக் எப்படி நம்ம கொடுக்க முடியும், ஒரே மாதிரியான கண்டென்ட் அவங்களுக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்காது. ஸோ வி நீட் டு ஒர்க் ஆன் திஸ்ன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இந்த 3 பேரில் ஆரம்பித்து அதை அப்படியே 10 ஆச்சு 15 ஆச்சு 20 ஆச்சு அது அப்படியே ரெஃபரன்ஸ் ஒரு பேட்ச் முடிப்போம், அடுத்த ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அப்படியே வருவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்லோவாக போயிட்டே இருந்தது. இந்த ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் இன் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு நான் வந்து 4 பேருக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன், என்னோட கிளாஸ்ல வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 14th hourல வந்து எழுதவும் படிக்கவும் முடிச்சிட்டு ஹி ஸ்டார்டட் டு ஸ்பீக் ஸ்மால் ஸ்மால் சென்டென்சஸ். நம்ம சொல்லக்கூடிய டைம்ல டெமோக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வந்துட்டு அப்லோடும் பண்ணிட்டேன். இதில் என்ன ஆச்சுன்னா 2013-2014 1 இயர் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், யார் சொன்னாங்க எனக்கு தெரியாது, என்னோடய கிளாஸ் நல்லா இருக்குது ஆன்லைன் ஆசிரியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேக் லைன் போட் என்னுடைய ஒரு சின்ன பேட்டி கவரேஜ் அதில் வந்திருந்தது ஆன்லைன் ஆசிரியைன்னுட்டு. எனக்கு இந்த ஆன்லைன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆன்லைனில் வந்து என்ன பெரிய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, நான் வந்து இன்டீரியர் டவுன் சவுத், இப்போ தேனி, கம்மாப்பட்டி, உள்ளூர், இந்த மாதிரியான டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி அப்ராட் யூஎஸ் யூகேயில் இருக்கக்கூடிய நம்ம தமிழியன்ஸ் அவங்களுக்கு, நம்ம தமிழர்களுடைய குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நான் வந்து ஹிந்தியோ இல்லை வந்துட்டு மற்ற சில கோர்சஸ் என்ன தேவை இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது. இப்போ வந்து இப்படி நான் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் கார்ப்பரேட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ ஜஸ்ட் டிசைடட் தட் எனக்குன்னு ஒரு ஓன் கம்பெனி, ஒரு பிராண்ட் நான் உருவாக்கணும், அந்த பிராண்ட் வந்து என்னை வந்து அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டுட்டு போகும். காரணம் என்னென்னா என்னுடைய அடையாளத்தை நான் தொலைக்கிறேன், நான் இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணும்போது நான் என்னோடய அடையாளத்தை நான் தொலைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததா, அந்த இது வந்து அப்பப்போ டேப்லெட் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்டில் தான் அவங்க வந்து சர்வைவ் ஆகிட்டு இருந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு படுத்தாங்கன்னா ஒரு 3 நாள் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்கள சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரீட்மெண்ட்லாம் அது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். ஸோ அது முடிச்சுட்டு வந்து அம்மா படுக்கிறாங்க, நான் கரெக்டாக அவங்களுக்கு பெட்ஷீட் மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு ஃபோன் வருது,
நீங்கள் திரும்ப நீ உங்களுக்கு என்ன வேணும், எங்கள் அப்பா தான் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் அவர் செல்ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க, செல்ஃபோன் எதாவது மிஸ் பண்ணிட்டாரா, இல்லை இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு. என்னது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறேன். எங்கள் அம்மா அப்போ தான் படுக்கிறாங்க. என்னடி அப்படின்னா, இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில் வந்து என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லைம்மா உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலேன், அப்பா எப்படி இருக்காரு, மூச்சு விடுறாரா, என்ன ஆச்சு, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. திருப்பியும் கால் வருதுமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, ஓவராக ப்ளீட் ஆகிட்ருக்கு, அவர் மூச்சு மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீடியனில் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரலில் நின்றுருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ அடிபட்டிருக்காது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி வழி விட்டு மீடியனுக்கு ஒட்டி எங்கள் அப்பா வண்டியில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆட்டோக்காரன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், எங்கள் அப்பாவை இடிச்சிட்டான், இடித்து தலையில் அடிபட்டு அப்பா அப்போவே கோமா போயிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஏதோ இந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு வலி, ஒரு ஒரு பயம், ஏதோ ஒன்று நான் புதுசாக அன்றைக்கி உணர்கிறேன், ஆனால் அது ரொம்ப கொடுமையான ஒரு வலி. எங்கள் அம்மா வந்து நானும் வரேன் நானும் வரேங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் எப்படின்னா, உங்கள் அம்மா வந்து இன்றைக்கி சிக்ஸ்த் டே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, இன்றைக்கி விடவே முடியாதுமா, இன்றைக்கி பெயின் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும், இருக்கிற பெயின்லாம் வெளியில் வந்துட்டுருக்கோம், அவங்க எங்கேயுமே நகரக்கூடாதுங்கிறாங்க. டாக்டருக்கு ராத்திரி கால் பண்ணி விஷயத்தை எடுத்து சொல்லி எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு பாதி தூரம் போயிட்டுருக்கும் போதே கால் வருது, ராமச்சந்திராவில் இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அங்கே போய் உள்ளே பார்த்தா அப்பாவுக்கு முதல் உதவி தான் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, பில் பே பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவையும் அமைதிப்படுத்துகிறேன். எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஷி லாஸ்ட் ஹோப், எங்களை விட அவங்க வயசில் பெரியவங்கன்றனால இல்லை உங்கள் அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவார், இதே அவங்க சொல்லிட்டு ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. ரெண்டு நாளாக வந்து ஒரு அஞ்சு ஸ்ட்ரிப் ஆஃப் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. இன்றைக்கும் கேட்பாங்க, நான் அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல, சரி ஒரு வேளை அப்பா சரியாயிட்டார் போல் இருக்குது, ஓகே ஏதாவது விடிஞ்சால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஒரு குட் நியூஸ் வரும், இப்படியாவது அப்பாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து டாக்டரை கூப்பிட்டு, யாராவது வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை சார் சொல்லுங்கள் நான் தான் இருக்கேன், என்ன வாங்கணும் சொல்லுங்கள், இல்லைம்மா மனசை தேத்திக்கோ உங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அனாதி ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. எங்கள் அம்மா ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் கூட இல்லை படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் வேணும், சவுதி அரேபியா துபாய் அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் இந்த மூணு லாங்குவேஜஸும் தெரிஞ்சிருக்கிற கேண்டிடேட் வேணும். ஸோ நீங்கள் ஹிந்தி பண்ணிட்டு உங்கள் ஹிந்தி கிளாஸஸ்லாம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பேக்கேஜுக்கே எனக்கு ஆஃபர் வந்தது. ஆனால் என்னால் போக முடியல, என்னோடய அம்மாவை வந்து நான் தான் பார்க்கணும், எனக்கு என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரிகார்ட்ஸ் டு ஃபேமிலி. இப்போ முன்ன வந்து நான் அப்பாவுக்கு வந்து ஷேர் தான், அப்பா கூட ஷேர் தான் பண்ணிட்டுருந்தேன், இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக எனக்கே வந்துருச்சு. நம்மளுக்குன்னு ஒரு கரியர் வேணும், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கரியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருமே பெண்ணுன்னா அழகு அப்படிங்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அழகை விட அறிவு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். திறமை ரொம்ப முக்கியம், தன்னடக்கம் ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை முக்கியம், இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அவள் சூட்டிக்க வேண்டிய ஒரு அணிகலனாக தான் நான் பார்க்குறேன். இது அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு பெண் எங்கே இருந்தாலும் ஜெயிப்பா. எங்களுக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது வந்து நிறைய தைரியம் சார்ந்த விஷயங்கள், மன தைரியம், மன உறுதி, வில் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாட்டியோட ரியல் லைஃப் டெஸ்டிமோனி சொல்லியே எங்களுக்கு அப்பா வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பித்து எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறும் ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும்தான் வாங்கினேன், ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுக்கவே இல்லை. ஸோ எங்கள் அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது பேசினேனோ, எனக்குன்னு ஒரு கம்பெனி, எஸ் என்னோடய கம்பெனி பேர் வந்து விஷுதி லிங்க்விஸ்டிக் அகாடமி, லாங்குவேஜ் ரிலேட்டட் சர்வீசஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1284 சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் பிளே ஸ்கூல்ஸில் ஜாலி ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்குன்னு வந்து ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு 3 இயர்ஸாக ஐம் அ டேக்ஸ் பேயர். ஒரு காலத்தில் வந்து டேக்ஸ் ஐடி இதெல்லாம் சொல்லும்போது வந்து எனக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் ஐடி கட்டுவோம்ல, ஒரு அந்தளவுக்கு நம்ம டெஃபினட்டாக உயர்வோம்ல அப்படியெல்லாம் வந்து யோசிச்சிருக்கேன். பட் அது ரியல் லைஃப்பில் இப்போ நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அண்டு என்னோடய எங்கள் அப்பாவோட விருப்பம் ஆஃப் கெட்டிங் ஒன் ஸ்மால் ஃப்ளாட், சின்ன ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஃபினான்ஷியலாக நான் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கல. பட் ஸ்டில் ஒரு கொலாட்ரல் சைன் பண்ணணும் அப்படிங்கும் போது என்னோடய ஐடி பேப்பர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே வந்து அப்பா கிட்ட சொன்ன விஷயங்கள், அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், அப்பாவுக்கு சத்தியம் பண்ண விஷயங்கள் ஒரு 40% நான் நிறைவேற்றிருக்கேன். இன்னொரு 60% போக வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்தது வந்து என்னோடய கரியர் தான். என்னோடய இந்த கரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் கொடுக்கும்போதும் சரி, எனக்கு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்தது, கிட்ஸ் ட்ரெய்னர் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்தது. அண்ட் குழந்தைங்களுக்கு ஜாலி ஃபோனிக்ஸ், ஜாலி கிராமர், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்
ஜெர்மன், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்ச் இது எல்லாத்துக்குமே நாங்களே வந்துட்டு கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி புக் மாதிரி எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த இதுதான் கண்டென்ட், இதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை படித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே போனாலும் சர்வைவ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி குட்டி கோர்சஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோடய இத்தனை வருஷம் அனுபவத்தை வச்சுட்டு நான் வந்து ஒரு புக்கு என் ஹேண்ட் ரைட்டிங் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் எ சர்டிஃபைட் பிரிட்டிஷ் கவுன்சில் ட்ரெயினர் ஆஃப் ஐஎல்ஸ் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கோர்ஸும் வந்து இப்போ நான் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய இந்த ஒரு நாலு வருஷமாக நான் இப்போ ட்ராவல் ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த க்ளோப் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். என்னோடய கஷ்டம், என்னோடய வலி, என்னோடய வேதனை எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா, எல்லாரோட லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ரீசனில் கஷ்டம் இருக்குது, வலி இருக்குது, எல்லாமே எல்லாருக்குமே இருக்குதான். பட் அதிலே வந்து உள்ளே போயிட்டு டீப்பாக போயிட்டு அங்கேயே நின்று நிறைய நின்றுடுறாங்க சில பேர். ஒரு சில பேர் அதை தாண்டி வந்துடுறாங்க. சாதிக்கணும்னு எங்கேயோ யாரோ ஒருத்தர் துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த துடிப்பு வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். என்னாலேயே முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். ஏன்னா எனக்கு வந்து எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அப்பா நம்ம கூட இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே என்னால் முடியல. அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், மன உறுதி, மன தைரியம் இது எல்லாத்தையும் விட வந்து அர்ப்பணிப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சுயத்தை வந்து நீங்கள் முன்னேற்றிக்கிறதோடு இல்லாமல் உங்களோட சுய மரியாதையும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்ததாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லி திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறை ஒருத்தரோட நம்ம பண்ணுறோம், அதை ஆயுசுக்கும் நினைக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது மாதிரி கரியர் சூஸ் பண்ணுறது ஒரு தடவை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கரியரில் கஷ்டம் நஷ்டம் என்ன வந்தாலும் சரி அதை வந்து என்றைக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், லைஃப்பில் எல்லாத்துலேயும் இருக்கும், கரியர்லேயும் இருக்கும். அதை விட்டுடாதீங்க. திருப்பி 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 அந்த விஷயத்தை செய்யும்போது தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுறீங்க. ஸோ உங்களுடைய கரியர் என்ன நீங்கள் ஒரு வாட்டி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் எஸ் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிடுச்சுன்னா புத்திக்கு நீங்கள் கொடுங்க ஆர்டர். அதை புத்தி டெஃபினட்டாக கேட்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சத்தில் நம்ம என்ன எண்ணத்தை விதைக்கிறோமோ, லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நான் ஒரு ட்ரெயினர் ஆகணும், குழந்தைங்களுக்கு நான் ஐஎல்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன், எனக்கு நல்ல ஜாப் ஆஃபர் வந்துச்சு, நான் நினச்சிருந்தா நான் போயிருக்கலாம், பட் இல்லை நான் எனக்கு கடைசியாக எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி கொடுத்தது வந்து ஜாலி ஃபோனிக்ஸ் ட்ரைனிங்க்கு தான் பணம் கொடுத்தாரு. எங்கள் அப்பாக்கே நான் சொல்லிக் கொடுத்தேன், இது ரொம்ப நல்ல கோர்ஸ்மா, உன்னோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடு கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் நீ வந்து சென்டர் ஆரம்பிக்கணும்னு இதே கூட நீ சொல்லிக் கொடுமான்னு அன்றைக்கே அவர் எனக்கு வழிகாட்டிட்டு போனார். அதை மட்டுமே நான் நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு 1000+ சில்ட்ரனுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதே வந்து எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. திரும்பி பார்க்கும்போது நம்மளும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், நாலு பேருக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் மன உறுதியும் மன தைரியத்தையும் உங்கள் சுயமரியாதையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்றைக்கு விட்டு கொடுக்காதீங்க. பெண்களுக்கு அழகு எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்த விட அறிவு ரொம்ப முக்கியன்றதை சொல்லி இறுதியாக உங்கள்கிட்டேருந்து நான் வந்து என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். என்னால் முடியணும், உங்களாலேயும் முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஜோஷ் டாக் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.